கிராம பஞ்சாயத்துகள் போல தேர்தல் என்ற சூழ்நிலையில் வந்து பல கட்டங்கள் வந்து வன்முறைகள் அதே போன்று பல விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் கூட அந்த ஒரு மணி நேரத்தில் நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு காரணத்தினால் எல்லா கட்சியும் என்ன சொன்னோம் குறிப்பாக 7-6 தான் வந்து நடத்தணும் 7-5 நடத்துவீங்க அதே 1 hour வந்து கோவிட் பேஷண்ட் நடத்துங்க அதே கோவிட் வழிமுறைகள்லாம் முழுமையாக வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்காது பெருமளவில் வாக்குச்சாவடி உருவாக்கி வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மேலும் எதிர்வருகின்ற தேர்தலிலே பல்வேறு பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கின்ற பகுதியில் அவற்றுக்கு தகுந்த பாதுகாப்பினை அளிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறோம் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது குறித்து சென்னை கோயம்பேட்டில் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்திற்கு பிறகு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நானும் வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் நவாஸ் அவர்களும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் கலந்து கொண்டோம் வாக்குச்சாவடிகள் அதிகமாக்கப்பட வேண்டும் வாக்குச்சாவடிகளிலே கொரோனா தடுப்பு ஏற்பாடுகளை நிறைவாக செய்ய வேண்டும் பதட்டமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறியிருக்கின்றோம் பல கருத்துக்களை நாங்கள் சொன்னோம் குறிப்பாக அந்த ஓட்டிங் அன்னைக்கு டைமிங் மார்னிங் 7 to ஈவினிங் 7 சொன்னாங்க அது இல்லை மார்னிங் 7 to ஈவினிங் 5 தான் லாஸ்ட் டைம் வச்சாங்க கோவிட்னால 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அது ஒத்துக்கிட்டாங்க டைமிங் வந்து 6 o'clock மேலே வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் 5 மணி வரைக்கும் கேட்டோம் பாக்கி கட்சிகள்லாம் வந்து 6 மணி 1 hourலாம் 7 மணி வரைக்கும் பண்ணக்கூடாது அதனால் பூத் கேப்சரிங்கோ இல்லை வன்முறை சம்பவம் சிலத்தில் நடக்கும்னு சொன்னாங்க 100% தடுப்பூசி இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவரும் அதை ஊசி போட்டிருக்கணும் மக்களுக்கும் அது போடுகிற பணியில் உடனடியாக துவக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம் வாக்குச்சாவடிகளை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அதே போன்ற நேரம் மிக மிக முக்கியம் அந்த இந்த உள்ளாட்சி என்பதால் ஒரு 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 வெவ்வேறு சூழல் இருக்கும் தேர்தல் முறைகளில் எனவே அந்த இருட்டுவதற்குள் இதுவே ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது தான் பகல் என்றால் என்ன இரவு என்றால் என்ன அதுபோல் சூழல் இல்லை எனவே அந்த நேரம் ஒரு அரசியல் கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறோம் தாம்பரம் மாநகராட்சியாக என்று சொல்லி தாம்பரம் பல்லாபுரம் பம்பல் அண்ட் அனகாத்தூர்லாம் இணைத்து ஒரு மாநகராட்சியாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கின்ற பம்பலோ அனகாபுத்தூரோ அது ஊராட்சியில் சேருகின்றது அதை எப்படி தேர்தல் நடத்துவீர்கள் என்று சொன்னார் இல்லை பழையபடி இப்போது எப்படி இருக்கின்றதோ அப்படி தான் தேர்தல் நடத்தவும் நடத்திட்ட பிறகுதான் அனைத்து மாநகராட்சியை உருவாக்கும் என்று ஆணையர் அவர்கள் கருத்துக்களை கூறுகிறார் நீலகிரி கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றவாளிகள் தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருவரிடம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கின் மறுவிசாரணை தொடங்கியுள்ள நிலையில் தனிப்படை போலீசார் நேற்று கோடநாடு எஸ்டேட்டிற்கு சென்று சுமார் 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் சம்பவத்தன்று பணியில் இருந்த நபர்களிடம் விசாரணை நடத்தியதோடு குற்றவாளிகள் எஸ்டேட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படும் பகுதி காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்ட இடம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர்
இந்த வழக்கில் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜித்தின்ஜாயின் சித்தப்பா சாஜி மற்றும் அனிஷ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இருவரும் உதகை பழைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் உதகை காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், ADSP கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். சம்பவத்திற்கு பிறகு கனகராஜ், சயான், வாழையாறு மனோஜ் ஆகியோரின் காரில் கோவை சென்ற நிலையில் ஜித்தின்ஜாய் உள்ளிட்ட 8 பேர் 2 கார்களில் கூடலூர் வழியாக கேரளா சென்றுள்ளனர். முன்னதாக இவர்களை கூடலூர் போலீசார் பிடித்து விசாரணை செய்தபோது அவர்களை விடுவிக்க சாஜி மற்றும் அனிஷ் ஆகிய இருவரும் சுனில் என்பவரை வைத்து சிபாரிசு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சாஜி 36வது சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் நிப்பா வைரஸால் 12 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தொடர்பில் இருந்த 8 பேர் உட்பட அவன் உண்ட பழத்தின் மாதிரியும் பரிசோதனைக்காக புனேவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டில் உயிரிழந்த சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 188 பேர் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் சிறுவனின் தாயாருக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ரம்புட்டான் என்னும் பழத்தை உண்ட பிறகே சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதாக அவனது குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த பழத்தின் மாதிரி மற்றும் சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 8 பேரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனே வைராலஜி ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு மருத்துவமனைகளில் 32 பேர் கண்காணிப்பில் உள்ள சூழலில் கேரளா முழுவதும் 251 பேர் சுகாதாரத்துறையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இதனிடையே நிப்பா வைரஸால் உயிரிழந்த சிறுவனின் வீட்டில் கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது சிறுவனின் குடும்பத்தால் வளர்க்கப்படும் ஆட்டிடமும் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. உயிரிழந்த சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு அந்த ஆட்டிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டிலிருந்து சிறுவனுக்கு நிப்பா வைரஸ் பரவியதா எனவும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. அப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதால் அவற்றிடமிருந்தும் தொற்று பரவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கேரளாவில் நிப்பா வைரஸ் பரவ தொடங்கியுள்ள நிலையில் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கண்காணிப்பு குழு அமைக்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிப்பா வைரஸால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்மாநிலத்தை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு குழுக்களை அமைக்குமாறு சுகாதார இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதார இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். சோதனையின் போது நிப்பா அறிகுறிகளான காய்ச்சல், உடல் சோர்வு மற்றும் தலைவலி ஆகியவை இருந்தால் உடனடியாக அந்த நபரை தனிமைப்படுத்தி பரிசோதனைக்கான மாதிரிகளை சேகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவை இணைக்கும் 37 வழித்தடங்களில் களியக்காவிளை, நெட்டா மற்றும் காக்கவிளை ஆகிய 3 பகுதிகளில் மட்டுமே சோதனை நடத்தப்படுவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நிப்பா வைரஸ் தொடர்பாக சிறப்பு சோதனை ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே நிப்பா வைரஸ் காரணமாக கேரளா தமிழகம் இடையேயான போக்குவரத்து ரத்து செய்யப்படாது என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவை ஒட்டிய மாவட்டங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். வரும் 12ஆம் தேதி கேரள எல்லை மாவட்டங்களில் மட்டும் 10 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரே நாளில் ஒரு 10,000 முகாம்கள் நடத்துவது என்று முடிவெடுத்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10,000 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அந்த 10,000 முகாம்கள் எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்படும் என்றாலும் கேரளா அந்த எல்லையை ஒட்டி உள்ள 9 மாவட்டங்களில் கூடுதலான அளவுக்கு அங்கே முகாம்கள் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் கேரளாவை ஒட்டி உள்ள அனைத்து கிராமப் பகுதிகளிலும் இந்த முகாம்கள் கூடுதலாக நடத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம்.
தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.